அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியில் ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கல்வியை தினமும் பார்த்துட்ருக்கோம். இது ஏன் இந்த ஃபயர் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் முக்கியத்துவம் டெய்லி கொடுத்து போகிறாங்க அப்படிங்கிறத அதையும் பார்த்துட்டோம் நம்ம. ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து முக்கியமான ஒரு சில கருத்துக்களை, முக்கியமான ஒரு யதார்த்தமான உண்மைகளை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். யார்கிட்ட அப்படின்னா, பெற்றோர்கள்ட்ட மட்டும் இல்லை, சில பெற்றோர்களும் சரி என்ஜினியரிங் படிச்சுட்டு வேலைன்னு சொல்கிறாங்களே, அந்த குறிப்பாக அந்த மாணவர்கிட்ட அந்த இன்ஜினியரிங் பாஸ் ஆகிருக்கலாம், ஃபெயில் ஆகிருக்கலாம், அரியர்ஸ், அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. இன்ஜினியரிங் காலேஜ் போயிட்டு ஒரு விரக்தியோட வேலை கிடைக்கல, நான் 4 வருஷம் படித்த வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்கிற மாணவர்களுக்காக இன்றைய நிகழ்ச்சி குறிப்பாக நான் அதை டெடிகேட் பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு பொருள் இருக்குது, இந்த உரல் இருக்குது, உலக்கை இருக்குது, எங்கே இருக்குது? நம்ம உக்கெல்லாம் படிக்கிறோம், உரல், அம்மா, ஆடு, உரல், உடுக்கை. இப்போ ஆடைங்கானோ உரலைங்கானோ உடுக்கைங்கானோ இப்போ எல்லாம் வச்சு மிக்சி கிரைண்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன காரணம், எப்போ இந்த உலகத்தில் இப்போ நம்ம உரலுக்கு அடுத்தபடி என்ன வந்துச்சு, கிரைண்டர் வந்துச்சு, அடுத்து மிக்ஸி வந்துச்சு, இப்போ டில்ட்டிங் கிரைண்டர் வந்துருச்சு, சாச்சி கொட்டுற கிரைண்ட் வந்துருச்சு. அப்போ அடுத்த பொருள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எந்த பொருளோட பயன்பாடு அந்த உலகத்துலேயே அழிஞ்சு போயிடும் இல்லைங்களா? அப்படி அழிகிற காலமாயிடுச்சு. அப்போ பாருங்க, இப்போ வந்து வேலை கிடைக்கல வேலை கிடைக்குன்னு சொல்கிறீங்கள்ல, ஆனால் இப்போவுமே கிராமங்களில் முதற்கொண்டு புதுசாக கான்வென்ட் ஸ்கூல் வருது. இப்போ என்ன காரணம், கல்வியில் பிரயோஜனம்னாக்க எப்படி புதுசாக ஒரு கல்வி நிலையம் தோன்றும், எப்படி கிராமங்களில் ஒரு கான்வென்ட் வரும், அப்போ கல்வியில் எது ஒன்று இருக்குது, ஏதோ பிரயோஜனம் இருக்குது. ஆனால் இப்போ தேட்டர்லாம் மூடிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்க, கல்யாண மண்டபம் மாற்றுறாங்க பார்த்துறீங்களா? அப்போ என்ன காரணம், உங்களுக்கு இந்த சினிமா அழிஞ்சிட்டே வருது, பட் கல்யாண மண்டபம் மாற்றுறாங்க. ஆனால் கூடிய விரைவில் தயவு செய்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னாக்க சில ஊர்களை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் மூடினாங்களாம், கவர்மெண்ட் ஸ்கூலில் பசங்க சேர மாட்டாங்கன்னு. அது மாதிரி பள்ளிக்கூடங்கள் வளர்றது யாருடைய கையில் இருக்குனாக்க, படிச்சுட்டு வேலைக்கு போகிற மாணவர் கையில் மட்டும்தான் இருக்குது அந்த பள்ளிக்கூடம். அது ஒரு கோயில் இல்லையா, அந்த ஒரு கோயில், அந்த கோயிலில் தெய்வங்கள்ங்கிற பெருமைக்கு சொல்ல, அந்த கோயிலில் தெய்வங்கள் யார் அப்படின்னாங்க, இந்த வாத்தியார் ஆசிரியர்லாம் பூசாரிகள், உங்களை பூஜிக்கிற பூசாரிகள். இந்த தெய்வங்கள் ஆகிய நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை உங்கள்கிட்ட அந்த சக்தி இருக்கணும். என்ன சக்தி இருக்கணும் உங்களுக்கு, அதாவது நீங்கள் வந்து தன்னிறைவு பண்ணணும். எப்படி தன்னிறைவு, வேலை மூலியமாக தான். நீங்கள் வல்லரசு வல்லரசு சொல்கிறாங்கள, வல்லரசு என்ன உலகம் முழுக்க உள்ள ராக்கெட்டையும் பீரங்கி வாங்கி வச்சு குமிக்கிறதா, அது இல்லை. ஒரு ஒரு தனி மனிதன் வீட்லேயும் எல்லா வசதி வாய்ப்புகளும், ஏசி கார் பங்களான்னு சொல்கிறாங்களே, ஃபாரினர்ஸ் எப்படி இருக்காங்க, அது மாதிரி எல்லாருடைய கிராமங்களில் உள்ள எல்லா இளைஞன் என்ன பண்ண, ஒவ்வொருத்த வீட்டையும் எல்லா வசதி வாய்ப்புகளும் வைக்கும் போது தான் இந்த நாடே வல்லரசாகும். அதனால் வல்லரசு ஆக்கக்கூடிய இந்த சக்தி இளைஞர்கள் ஆகிய உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. அதாவது இந்த விரக்தி சொல்கிறாங்களே, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்று இல்லை. நீங்கள் என்ஜினியரிங் முடித்து 3 வருஷம் ஆகலாம், 4 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம், அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ், இப்போ இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு, இந்த இப்போ கிடச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு. சொல்லுவாங்களே, இப்போ திருவிழாவில் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு 10,000 பேர் போகிறாங்க, 10,000 பேர் போயிட்டு இருக்கும்போது கீழே ஒரு 10 ரூபா பணம், வெறும் ஜஸ்ட் 10 ரூபா, ஒன்லி 10 ருபீஸ். இப்போ 10 ரூபா பணம் எடுக்க, இல்லை 100 ரூபாக்குன்னு வச்சுங்க, நம்ம என்ன பண்ணுவோம்னு, இவ்வளோ பேர் போனாங்களே அதை எடுக்கலையே, அப்போ நம்ம எடுக்காமல் இருப்போம். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் குனிகிறதுன்னு தெரியல, அந்த பணத்தை நம்ம எடுக்கிறதுன்னு தெரியல இல்லையா. அது என்ன காரணம், அந்த பணம் நமக்கு நல்லது செய்யுது அப்படின்னு ஆசைப்படுறீங்க இல்லையா. அதே போல் நல்ல வாய்ப்புகள் வரும்போது இவ்வளோ சூழ்நிலை தேவை இருக்கக்கூடாது உங்களுக்கு, கிடைக்கும் போது டப் அதை உடனே உடனே யூட்டிலைஸ் பண்ணிங்க சார், மறந்துடாம என்ன வாய்ப்புகளை பயன்படுத்த, எப்பவுமே சொல்லி பயன்படுத்தக்கூடாது, வாய்ப்புகளை ஒவ்வொருத்தரும் தானாக பயன்படுத்த தெரியணும் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ எப்படி தாய்மொழியை யாரும் சொல்லித்தராமல தானாக பேசி பழகுறீங்க, அது மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்களாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, தேடல், அந்த தேடலை வச்சுங்க. இந்த தேடல் நான் அந்த தேடல் உங்களை தேடி இருக்கேன். நம்ம அந்த நான் சொன்ன மாதிரி, ஏன் இளைஞருக்கு வேலை இல்லை, வேலை இல்லை, வேலை இல்லைன்னு பார்த்தாங்க, வேலையெல்லாம் இருக்குது, வேலையெல்லாம் நிறையா இருக்குது, நீங்க தேடலைங்கிறதா என்னுடைய அன்பான தாழ்வான வேண்டுகோள். தயவுசெய்து நீங்க தேடுங்க, தேடுற பாடல நாங்கள் தேடி வந்துட்டோம், லைட் ஹவுஸ் மாதிரி கை காட்டி மாதிரி உங்களை வந்துட்டோம். நீங்க இனிமேலாவது யூட்டிலைஸ் பண்ணீங்க, போங்க, டூர் போறீங்களா, எங்கெங்க டூர் பண்ணீங்களா, ஒரு நாள் நீங்க ஐஏபிஜிஎஸ் காலேஜ் போங்க, நல்ல விளக்கத்தை கேளுங்க, பெரிய டர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு நிச்சயமா இந்த கோர்ஸ் அமையும் இல்லையா. பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் சொல்லிப்போக்கூடாது, நீங்களா வரணும், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களா வரணும், நீங்க வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஆசை. இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள், எந்த மாதிரி மாணவர்கள், ப்ளஸ் டூ முடிச்சுட்டு உயர்கல்வி போகிற மாணவர்கள் மட்டும் அல்ல, நீங்கள் நம்ம பேப்பரில் பார்க்குறோம் இல்லையா, என்ஜினியரிங் படித்தோம் வேலை கிடைக்கல அப்படின்னு நிறைய லட்சக்கணக்கில், 80 லட்சத்துக்கு மேலே அந்த பிஇ படிச்சுட்டு பிடெக் படிச்சுட்டு என்ஜினியரிங் வேலை இல்லாத என்ஜினியரிங் பட்டதாரி மாணவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு, அறிவிப்புன்னு சொல்கிறது ஒரு நல்ல ஒரு வேண்டுகோள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் என்ஜினியரிங் படித்த வேலை கிடைக்கல, ஜஸ்ட் இப்போது 1 வருஷம் படிங்க. ஏன் உங்களுக்குமே இந்த 10th படித்த மாணவர்களுக்கு எப்படி ஒரு விழிப்புணர்வு இல்லையோ, அதாவது நம்ம கண்ட்ரியில் தான்
அந்த டென்த்து முடித்த மாணவர்களுக்கு 3 இயர்ஸ் டிப்ளமோ சேஃப்டி இன்ஜினியரிங். சேஃப்டி இன்ஜினியரிங்கிற படிப்பு இல்லை அப்படிங்கிறத விழிப்புணர்வு 10வது மாணவர்களுக்கு இல்லாமல் போனது அது ஓகே, ஏற்றுக்கொள்ள வேண்டியது. என்ன காரணம், 10th தான் படிக்கிறான். பட் நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லை வேலைன்னு டைம் பாஸ் பண்ணுறீங்க. அதாவது வேலை கிடைச்சா கூட நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளம் கிடைக்கல, இது உண்மை தானே. அது உங்களுக்கும் அதை வந்து குறை சொல்லலை, ஏன்னா நல்ல உயர்வான சம்பளம் வேணும்னு ஆசைப்பட்றீங்க. அப்போ என்ன நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களை உயர்த்திக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சிவில் படிக்கிறோம், வெளியில் வந்து ஆட்டோக்கார மாதிரி ஒரு இது படிக்கலையா? கம்ப்யூட்டர் நீங்கள் வந்து எம்சிஏ படிக்கிறோம் அந்த பையன், ஆனால் வெளியில் வந்து கம்ப்யூட்டர் தேவையான கம்ப்யூட்டர் கற்றுக்கலையா? அதே மாதிரி உங்களுக்கு இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லைன்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த செய்தி, இது வந்து உங்களுடைய உங்களோட லைஃப்பை நீங்கள் டேர்ன் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். அதாவது இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் சார் டெய்லி வருவீங்க, டிவியில் வருவீங்க, சொல்லுவீங்க அப்படின்னு நான் சொல்கிறத என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னைக்காச்சும் ஒரு நாள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுங்கள். டெய்லி வந்துட்டு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னா ஏதோ செய்தி சொல்ல நான் வரல, நல்ல வாய்ப்பை சொல்ல வந்தேன். இது பெரிய மனித வாழ்க்கை தானே, எனக்கே ஒன் ஃபைன் மார்னிங் வி ஆர் கோயிங் டு மூவ், அவ்வளோதான். ஏதாவது ஒரு மனுஷன் என்னடா சாதிச்சான் அப்படின்னாக்க, மாடை மாளிகையும் கோடை கோபுரமும் கட்டி, அது இல்லை சாதனை. இங்கே சாதனைங்கிறது நீங்கள் நினைக்கிறேன் ஒலிம்பிக்கில் ஃபஸ்ட் ஒன்றும் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல விளையாடுவார், அது இல்லைங்க சாதனை. ஒரு சாதனை அப்படின்னு சந்தோஷம் சொன்னாலே சாதனை அப்படின்னா என்னங்க, ஒரு மனிதனால் எத்தனை மனிதன் வாழ்ந்தான், இன்னொரு எத்தனை பேர் நம்ம வாழ வச்சோம், இதுதான் உண்மையில். நான் உண்மையில் அதில் பெருமைப்படுறேன், நான் ரொம்ப சாதிச்சிருக்கேன் அதில். சந்தோஷங்கிறது என்ன, ஒரு மனுஷனால் எத்தனை என்ன எத்தனை பேருடைய கண்கள் சந்தோஷத்தை பார்த்தா அதான் உண்மையான சந்தோஷம். நம்மளால் இன்னொருத்தன் கண்ணில் சந்தோஷம் வரணும், அது பெரிய சந்தோஷம். அது மாதிரி நம்ம சாதனை என்ன, நம்மளால் இன்னும் 4 பேர் வாழணும், அது சாதனை. உண்மையிலே என்னால் இந்த மாணவர்கள், நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் வேலை இல்லைன்னு சொன்னீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டோம், நீங்கள் எழுதி பார்த்தாரு, நிகழ்ச்சி பார்த்தோம், அவர் சொன்னார் இன்ஜினியரிங் படித்த சூழல் சொன்னார் அப்படின்னு செய்தி மாதிரி கேட்டுட்டு போயிடறாங்க. இப்போ இப்போ உள்ள இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீரம்லாம் வாட்ஸ்அப்போட நின்று போயிடுது, அவன் சரியில்லை சொன்னால் வாட்ஸ்அப்பில் செய்தி பரிமாற்றத்தை நிறுத்திடுறாங்க. அப்படி இல்லை, அந்த தேசப்பற்று எப்படி வாட்ஸ்அப்போட நிற்கக்கூடாது, திரும்ப நீங்கள் பாருங்கள், இங்கிலாண்டெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தேசப்பட்டு அப்படி காட்டுவாங்க. நாங்கள் நம்ம குறைச்சி மதிப்பு இல்லை. அது மாதிரி இளைஞர்கள் குறிப்பாக பிடெக் அல்லது டிப்ளமோ, அந்த என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிடெக்கு டிப்ளமோ பாஸாக ஃபெயிலாங்க அந்த மேட்டர் அங்கே வேண்டாம், நீங்கள் ஃபெயில் ஆகுது அப்படி கவலையே கிடையாது. நீங்கள் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, திரும்பி யாரா அந்த அரியர்ஸ் எழுதுறது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எனக்கு உங்களுக்கு தான் தெரிய போகுது. அதுக்கு மேலே இது கிடைக்கிறது இல்லையே. அதுக்கு இப்போ எல்லாருமே படித்த படிப்புக்கு வந்து வேலை பார்க்கணும் முடியாது, ஆனால் அதோட உயர்வான படிப்புக்கு போகும்போது நம்ம ஒத்துக்கிட்டு, எத்தனை பேர் அரசியலில் வந்து நிறைய படிச்சிருக்காங்க, சினிமா துறையில் எத்தனை பேர் டாக்டர்ஸ் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, என்ன காரணம், அதோட பெட்டர் லைஃப் கிடைக்கும் போது நம்ம விட்டுறாங்க. இப்போது அதுபோல் உங்களுக்கு சேஃப்டி ஆஃபீஸர் அப்படிங்கிற பெட்டர் லைஃப் கிடைக்கும் போது, நீங்கள் பிஇ படிச்சிருக்கீங்க இல்லை பாஸ் ஆகிருங்க ஃபெயில் ஆகிருங்க டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அதெல்லாம் வேண்டாம், இப்போ நீங்கள் சேஃப்டி ஆஃபீஸர் அவ்வளோதான். அதை நீங்கள் அதனால சொல்கிறேன், நீங்கள் உங்கள் நண்பர்கள் வேறாச்சும் இருந்தாங்க அப்படின்னாக்க நேராக அப்ரோச் பண்ணுங்கள். நம்ம டூர் போகிறோம், ஏதோ ஃபங்க்ஷன்லாம் போகிறோம், உங்கள் யாராருக்கோ போகிறோம், யாராருக்கும் எங்கெங்கேயோ போகிறோம் இல்லையா, 2.5 நேரம் 3 மணி நேரம் சினிமா ஒரு டைம் பாஸ் பண்ணுறோம், 3 மணி நேரம் சினிமா காணி போகிறோம், ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ண போகிறீங்க இல்லை 4 மணி நேரம் ட்ராவல் பண்ண போகிறீங்க, ட்ராவல் பண்ணி காலேஜ் போய் அப்ரோச் பண்ணுங்கள், நல்லா தெளிவாக கேளுங்க. நல்லா காலேஜில் போய் சார் நாங்கள் பிஜி டிப்ளமோ படிக்கணும் இல்லை ஏதாவது 1 இயர் கோர்ஸ் படிக்கணும், எங்களுக்கு படித்த ஒன்று எங்களை வேலைக்கு அனுப்புங்க, வேலை நல்ல வேலை கிடைக்கிற மாதிரி எங்களை வந்து பயிற்சி பண்ணுங்க சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன், பணம் கொடுக்கறதுனால ஃபீஸ் கட்டுறதுனால மட்டுமே இதை பெற்றோர்களும் கேட்டுங்க, நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னாக்க பேரண்ட்ஸு பணம் கட்டிட்டோம் பையன் காலேஜுட்டு வந்துடுவான், உங்கள் கடமையில் தப்பு கிடையாதுங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபீஸை கட்டிட்டோம் உங்களை யாரும் எதுவும் கேட்கக்கூடாது. எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த முடி, இந்த முடியில் கொடு இந்த இது காட்டுற இன்றைக்கி இளைஞர்கள் எல்லாமே இதில் காட்டுற இம்பார்ட்டன்ஸ் இந்த படிப்பில் காட்டுற மாட்டேங்குது. இது நல்லா பாருங்கள், ஒரு ஒவ்வொரு பையனும் வர்றான் காலேஜ் வரும்போதே அப்படி தான் செய்கிறான், அது நமக்கு தேவையில்லை. அது ஆஃபீஸர் இல்லையா, அதனால் தயவுசெய்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேலஞ்சாக கேளுங்க, லைஃப் கிடைக்குமா அப்படின்னு கேளுங்க, நிச்சயமாக கிடைக்கும். காற்றுள்ள போதே தூட்டிருக்கீங்க அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நான் தமிழ்நாட்டில் ஒரு இது இருக்குது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காளான் மாதிரி அங்கங்கே ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பிக்கிறத பற்றி சொல்ல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஊரில் வந்து பிஎட் காலேஜ் வந்துச்சு, எப்படி வந்துச்சு பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தில் ரைஸ் மில்லில் சின்ன சின்ன கடைகளில் சின்ன சின்ன வீடுகளில் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து பிஎட் காலேஜ் வந்து எல்லாம் ஆசிரியர் பிடிச்சாங்க, எல்லாருக்கும் ஆசிரியர் ஆசை ஆகணும்னு ஆசை, எல்லாம் கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு ஆசை. இப்போ என்னாச்சு, கடைசியில் ஒரு தேர்வு வச்சாங்க. இது அது மாதிரி இல்லைங்க, முறையான கல்லூரி, முறையான வாய்ப்பு,
இப்போ அதிக வாய்ப்பு, வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்கிறீங்க, எனக்கு ஒரு புதிர் ஒன்று புரியலை. என்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் அங்கே என்ன பண்ணால் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் வேலைக்கு ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன என்ன இல்லை, என்ன கான்ஃப்ளிக்ட், இல்லை என்ன முரண்பாட்டை சொல்லுங்கள். அதாவது ஒரு 1970 அப்போ மக்கள் தொகை என்ன, வெறும் 70 கோடி இந்தியாவில், 70 கோடி மக்கள் தொகை இருக்கும்போது வேலைக்கு வேலை காலையில் நம்ம சினிமாவில் பார்த்துக்கலாம், ஹீரோ போவார் வேலை, நோ வேக்கன்சி போர்டு இருக்கும், வேலை காலையில் வேலை இல்லை அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போது நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு வேலை இல்லைன்னு, ஆனால் கம்பெனி பெரிய பெரிய கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா வேலைக்கு ஆள் இல்லை, வேலைக்கு ஆள் கிடைக்கல. அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் பார்த்துருங்க டீ கடையில் ஹோட்டலில் பேப்பரில் பார்த்தீங்கன்னாக்கா வாண்டட் போட்டு வருது. அப்போ வாண்டட் போட்டு வருது இல்லை, யாரும் அப்ரோச் பண்ண போகிறாங்க, போக மாட்டேங்கிறாங்க. ரொம்ப என்ன சொல்கிறாங்களே, சின்ன வயசுலேயே நாக்குக்கு சுவையையும் முதுகுக்கு சுகத்தையும் கொடுத்தாக்க பெருசில் கஷ்டப்படணும், ஃபியூச்சரில் கஷ்டப்படணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, மதியானம் சாப்பிட போவாங்க, சாப்பிட்டு அப்படி நல்லா சாப்பிட்டுட்டு அப்படி தூங்கணும்போது தோணும், அப்படி கட்டில் லேசாக சாய்வாங்க, அப்படியே மத மதம் இருக்கும். அப்போ என்ன தான் அந்த சுகத்தை தர்றது. இந்திரா காந்தி அம்மா சொல்லுவாங்க, முன்னாள் பாரத பிரதமர் சொல்லுவாங்க, ஒரு பேட்டியில் சொன்னாங்களாம், நீங்கள் மாதிரி கேட்டிருக்காங்க, அம்மா நீங்கள் எந்த வயசுலேயும் இவ்வளோ ஸ்பீடாக இருக்கீங்களா எப்படின்னு கேட்டிருக்காங்களாம். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், நான் எப்போவுமே சாப்பிடும்போது சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப ருசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதோடு எந்திரிச்சிருவேன். சாப்பாடு ருசியாக இருக்குதுன்னு சொன்னால் நான் சொன்னோன்னே என்ன பண்ணுவாங்க, கூடுதலாக வைப்பாங்க, வாங்க மாட்டேன், ருசியாக இருக்குங்கிற எண்ணத்தோடு எந்திரிச்சிருவாங்க. அது மாதிரி என்ன காரணம், அது மாதிரி தான் சுவை, நாக்குக்கு சுவையும் முதுகுக்கு சுகத்தையும் குறைச்சிட்டு இந்த சின்ன வயசில் நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் ஃபியூச்சர் நல்லா. இது என்ன மாதிரி கஷ்டம், உலகத்தில் வேலையே இல்லாத வேலை, ரொம்ப சொகுசான வேலை சேஃப்டி ஆஃபீஸர். அதை நீங்கள் ஒரு வருஷம் கூட படிக்கலன்னா பண்ணுறது சொல்லுங்கள், நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த நிகழ்ச்சி குறிப்பாக இன்றைய நிகழ்ச்சி, நான் யாருக்கு சொல்கிறேன் இல்லையோ, இன்றைய நிகழ்ச்சி நான் பேசுகிற வேறு யாருக்குமே இல்லை, 10வது மாணவர்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்கள பற்றி அந்த டிப்ளமோ 3 இயர்ஸ், டிப்ளமோன்னு சொன்னாவே 3 இயர்ஸ் தான், அந்த 3 இயர்ஸ் நீங்கள் படித்த வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், மோட்டார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், வழக்கமான டிப்ளமோ அது. எங்கேயுமே டிப்ளமோன் சேஃப்டி இன்ஜினியரிங் கிடையாது. அந்த டிப்ளமோன் சேஃப்டி இன்ஜினியரிங் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் இவர் எங்கேயுமே கிடையாது. அந்த கோர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. அதை இந்த நிகழ்ச்சி பார்க்குறீங்க, நிகழ்ச்சி பார்க்குறேன், நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அதாவது சொல்லுவாங்களே, அதாவது தவறான பேருக்கு நேர் வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை படித்தவங்களுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா கை காட்டி மாதிரி இந்தபடி இப்படி போகாது அப்படின்னு. ஸோ அது மாதிரி இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, இந்த நிகழ்ச்சி பி என்ஜினியரிங் பட்டதாரிகள், வேலை இல்லாத இன்ஜினியரிங் பட்டதாரிகள். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கனாக்க அரியர்ஸ் வச்சுட்டு சொல்லாமல் இருக்காங்க, அது வெக்கப்பட தேவையில்லை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கும் சரி, ரொம்ப ஆப்டான கோர்ஸ் இதில் வந்து இன்ஜினியரிங், அதாவது நீங்கள் சிவில் படிச்சிருக்கீங்க பட் அரியர்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் சிவிலில் நீங்கள் கேதர் பண்ண நாலேஜ் இருக்கா இல்லையா, சிவில்னா என்ன, அப்போ சஃபோல்டின் என்ன, என்ன சாரம்னா எப்படி சாரம் கட்டுறது, எப்படி வந்து எக்ஸ்கவேஷன், எப்படி குழி தோன்றது, எப்படி பிளாஸ்டிங் பண்ணுறது, ஸோ உங்களை தான் பார் பண்ணிங்க என்ன, இதெல்லாமே தெரியுமா உங்களுக்கு. ஸோ வுட் ஒர்க் என்ன, எலக்ட்ரிக்கல் ஒர்க் என்ன அப்படின்னு, ஸோ அந்த நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும். சிவில் பேக்ரவுண்டு, கெமிக்கல் பேக்ரவுண்டு, எலக்ட்ரிக்கல் பேக்ரவுண்டு, மெக்கானிக்கல் பேக்ரவுண்டு, நல்லா கேட்டுங்க, சிவில் பேக்ரவுண்டு, கெமிக்கல் பேக்ரவுண்டு, எலக்ட்ரிக்கல் பேக்ரவுண்டு, மெக்கானிக்கல் பேக்ரவுண்டு, இந்த மாதிரி பேக்ரவுண்டு உள்ளவங்களாம் நீங்கள் அரியர்ஸ் வச்சுருந்தாலுமே ரியலி வெரி வெரி ஆப்ட் ஃபார் யூ, உங்களுக்கு நல்ல ஆப்டான கோர்ஸ், ரியலி வெரி பூன். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னாக்க, எதுவுமே இல்லை நம்ம அரியர்ஸும் வச்சுட்டோம், இப்போ நிறைய பேர் அரியர் இருக்கோம்னா இருந்தாலுமே 4 வருஷம் பாஸ் பண்ணி வந்துட்டீங்க இல்லையா, 4 வருஷம் கிராஸ் பண்ணி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அப்படி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா சரி, இல்லை பாதிலே நீ கோர்ஸை டிஸ்கன்யூ பண்ணால் சரி, இது எல்லாத்துக்கும் ஆப்டான கோர்ஸ். ஆனால் இந்த திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதில் முதலீடு என்ன அப்படின்னாக்க கம்யூனிகேஷன் ஸ்கில்லு மட்டும்தான். நீங்கள் வாங்க 1 இயரில் 1 இயர் கோர்ஸ் தான் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ, இந்த டிப்ளமோவில் நீங்கள் வந்து 2 மாதம், நீங்கள் 2 மாதம் அதாவது நீங்கள் 10 நாள்லேயே 15 நாள் இங்கிலீஷ் கற்றுட்டால் கூட மிச்சம் இருக்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1.5 வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சொல்லுவாங்களே சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். என்ன தான் நம்ம பாருங்கள், இப்போ எனக்கு வயசு 45 வயசு ஆகுதுன்னு வச்சுங்க, 45 இப்போ என் வயசில் உள்ளவங்களாம் என்ன மாதிரி பேசுகிறாங்களா, வேகமாக பேசுகிறாங்களா சொல்லுங்கள், இளைஞர்களே பேச மாட்டேங்கிறாங்க. அதுக்காக தமிழ் தெரியும் சொல்ல முடியுமா, தமிழ் தெரிஞ்சிருந்தால் கூட தாய்மொழியாக இருந்தால் கூட கண்டினியூவாக பேசணும், ப்ராக்டிஸ் ஆகும். அப்போ இங்கிலீஷுங்கிறது அந்நிய மொழி தானே, ஏன்னா எனக்கு தெரியுங்க வேறு ஒன்றும் முதல் இல்லைங்க, சேஃப்டி அவசியம் வரும் ஒரு வேறு ஒன்றுமே தேவையில்லை. திரும்ப சொல்கிறேன், கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் புரிதல் தான், கிராஸ்பிங் தான், என்ன சொல்கிறாங்க, கேஸ் ஸ்டடிஸ், என்ன நடக்குது இந்த உலகத்தில், என்ன நடக்குது, அது ஏன் நடக்குது, நடக்கக்கூடாது, அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், இதுதான் சொல்லுவாங்களே. அதாவது என்ன சொன்னாங்களோ வந்து
அன்சேஃப் கண்டிஷன், அன்சேஃப் ஆக்ட். அதாவது அன்சேஃப் ரெண்டு 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 விஷயம் தான். இப்போ நம்ம சாப்பிட்றோம், ஆடு மாடு கோழி கொக்கு பாம்பு பள்ளி பூரா எல்லா உயிரினும் சாப்பிடுது. எப்படி சாப்பிடுது? ரெண்டே ரெண்டு வழி தான். ஒன்று கடிச்சு திங்க முடியும், இல்லை குடிச்சு முழுங்க முடியும். ஒன்று கடிச்சு திங்கலாம், இல்லை குடிச்சு முழுங்கலாம். கடிச்சதுன்னா அது பேர் ஃபுட்டு, குடிச்சு முழுங்க அது பேர் பெவரேஜ் அதானே. அதே போல சேஃப்டிங்கிறது ரெண்டே ரெண்டு விஷயம் தான். ஒன்று அன்சேஃப் கண்டிஷன், இன்னொன்று அன்சேஃப் ஆக்ட். அன்சேஃப் கண்டிஷனா என்ன? ஒரு பொருள் தப்பு தப்பாக இருந்துச்சுன்னா அன்சேஃப் கண்டிஷன். இப்போ ரோடு வந்து பள்ளமாக இருக்குது, அன்சேஃப் கண்டிஷன். இல்லை வந்து ஏணி வந்து நம்ம வந்து ஒன்று உடஞ்சிருக்கு, அன்சேஃப் கண்டிஷன். இல்லை வந்து பிளக்கில் வந்து வயர் வந்து லூஸாக இருக்குது, அன்சேஃப் கண்டிஷன். அன்சேஃப் ஆக்ட்னா என்ன? பஸ்ஸு நல்லா இருக்குது ஆனால் படியில் போகிறது, படியில் ட்ராவல் பண்ண அன்சேஃப் ஆக்ட். புரியுதுங்களா? இப்போ வந்து வயர்லாம் நல்லா இருக்குது ஆனால் நான் செருப்பு போடாமல் போய் என்ன பண்ணுறது, ஷூ போடாமல் போயிட்டு போய் அதில் கையை விடுறது. புரியுங்களா? இது மாதிரி அதாவது பொருள்லாம் கண்டிஷனாக இருக்கும், நம்ம போய் தப்பாக வேலை பார்த்தோம்னா அது பேர் அன்சேஃப் ஆக்ட். நம்ம கரெக்டாக இருப்போம் ஆனால் பொருள் தப்பாக இருக்கும், அது அன்சேஃப் கண்டிஷன். இந்த ரெண்டுக்கு இடைப்பட்டது தாங்க இந்த விபத்து. ரெண்டுக்கு நல்ல நிதானமான ஸ்பீடில் போவாங்க ஆனால் பிரேக் பிடிக்காது, அப்போ விபத்து தான். ஆனால் வண்டி பிரேக்லாம் பக்காவாக இருக்கும், இவன் வேகமாக போவான், தட் இஸ் அன்சேஃப் ஆக்ட். நம்ம செய்கிற தப்பு, அந்த மிஷின் செய்கிற தப்பு, மெக்கானிக்கல் தப்பு, இந்த ரெண்டு புரிதல் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்டுங்க. ஆனால் என்ன அப்படின்னாக்க, உங்களுக்கு இது யாருக்கடா தெரியுது அப்படின்னா, ஏற்கனவே இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறா பார்த்தீங்களா, ஒர்க் பண்ணுறவன் இங்கேருந்து போய் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராகவும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராகவும் வேறு எதாவது இன்ஜினர் ஒர்க் பண்ணுறாங்களா, அவங்க போய் பார்க்குறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு 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 ரியல் ஈவெண்ட்டை கூட சொல்ல கேட்டுங்க. அவங்க போய் பார்க்குறாங்க, நம்ம இவ்வளோ படிச்சுட்டு வந்திருக்கோம் ஆனால் அந்த சேஃப்டி ஆஃபீஸர் போகிற ஒரு சின்ன வயசு பையனாக இருக்கான், அவன் வந்து நம்மளை கமாண்ட் பண்ணுறானே அப்படிங்கிற எண்ணத்துலேயே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த இன்ஜினியரிங் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்து சேஃப்டி ஆஃபீஸ் படிக்கும். இதுவும் ஒரு உண்மை. அப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போகலாம் இல்லையா? நான் பார்த்து அந்த வேலையெல்லாம் பட்டாத படம் பார்த்தீங்களா, எவ்வளோ அந்த மனசே ஒரு நம்ம வந்து ஒரு டச் பண்ணதா இல்லையா? அதுக்கு என்ன காரணம் என்ன? முயற்சி, முயற்சி பண்ணணுங்க. முயற்சிங்கிறது என்ன? இட்ஸ் நாட் எ வேர்ட். முயற்சிங்கிற வெறும் வார்த்தையா? அது ஒரு செயலுங்க. நிறைய பேர் முயற்சி வார்த்தை நினச்சிருக்கேன், அது செயல். அப்ரோச் பண்ணுங்க. அதாவது தன்னம்பிக்கை அப்படின்னாங்க, உங்களுக்கு ஒரு ஒரு இதில் சொல்லுவாங்க, ஒரு பாட்டில் சொல்லுவாங்க, தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினும் குறை வந்துட்டோம். இப்போ மோதிரம் இருக்குது, உடஞ்சி போச்சு, அதுக்கான தங்க மோதிரம் உடஞ்சி போச்சுங்க, விலை குறைவாக போகணுமா? அது உடஞ்சாலும் நசுங்களாலும் தங்கம் தங்கம் தானே. அது மாதிரி வேலை கிடைக்கல அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் உங்கள் முயற்சியில் எந்த குறையும் இருக்கக்கூடாது. முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க அப்படின்னாக்க அந்த 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 கட்ஸ் இருக்கணும் உங்களுக்கு. இந்த கட்ஸ்னால் அந்த இளைஞன், படித்த இளைஞன்னா அந்த ஒரு கட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். இப்போ உதாரணம், இப்போ ஒரு சிங்கம் இருக்குது, அந்த பாட்டில் உள்ளதான் அது, சிங்கம் இருக்குது, சிங்கத்துக்கு காலில் முள் குத்துருச்சு, ஆணி குத்துருச்சு, அதுக்கு வந்து அதோட கட்ஸ் குறைஞ்சி போயிருமா? அது பக்கத்தில் மேலே கிடைக்காதா என்ன? ஆணி இல்லை, நீ ஈட்டியே சிங்கத்து மேலே குத்திருந்தாலும் பண்ணுவோம், அந்த சீரில் தான் சீட்டில் இருக்க தான் செய்யும், அந்த சீட்டை உங்கள்கிட்ட வரட்டும். அதாவது இவ்வளோ ஒரு தினந்தோறும் நான் டிவியில் தொலைக்காட்சியில் உங்கள் வீட்டிலே வந்து இந்த நிகழ்ச்சி நான் சொல்கிறேன், இப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படியே போங்கன்னு. அதையும் மீறி இதை நீங்கள் நிகழ்ச்சியாக பார்க்க என்ன தெரியும் சொல்கிறேன், திஸ் இஸ் நாட் எ ஈவெண்ட், இது ஒரு நிகழ்ச்சி, திஸ் இஸ் நாட் அண்ட் ப்ரோக்ராம், இது ஒரு இட்ஸ் நாட் எ ப்ரோக்ராம், இது ஒரு ப்ரோக்ராம் அல்ல, இட்ஸ் ஒரு வே, இது ஒரு நல்ல வழி, இது உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், இட்ஸ் எ குட் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திங்க. அதாவது சொல்லுவாங்க, வீட்டு தடவு கதவை தட்டி வந்து சொல்கிறேன், நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் அவ்வளோ என்ன சார் அக்கறை, நீங்கள் வந்து எங்கள் கதவை தட்டி சொல்லணும்னு. இவ்வளோ இப்போ தான் நிறைய பில்லியண்டாக பேசுகிறாங்களே, ஸோ உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அட்வைஸ் தரணும். அது அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன டிரான்சாக்ஷன். அதாவது அன்றைக்கி போட நிகழ்ச்சி நான் சொன்னேன் நான், அதாவது உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னை மயங்கும் அப்படின்னு, அவ்வளோதான், இதுதான் உண்மை அப்படிங்கிற. அதாவது ஒரு 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 சாமி திருப்பதிக்கு போகிறோம், இல்லை வேற எங்கேயும் போகிறோம், சா கடவுள் கூட என்ன பண்ணுறோம்னாக்க உண்டியில் காணிக்க போடுறோம். இப்போ காணிக்க போடாருனாக்க கடவுள் கருணை தரும், கருணை காட்ட மாட்டாரா? அப்படி தானே உங்களுக்கு அந்த உண்டியெல்லாம் எடுக்கப்படப்பட யாருக்கு போகுது? அங்கே வரக்கூடிய எல்லாத்துக்கும் போகுது, அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் உணவாக போகுது. அதே போல் நீங்கள் கட்டுற பீஸ் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஊழியர்களுக்கு சம்பளமாக போகுது இல்லையா? ஸோ அதை அதை நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஆனால் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னாக்க, இந்த சேஃப்டி திரும்ப சொல்ல, இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நீங்கள் வேலை இல்லாமல் சொல்லிட்டு இருக்காதிங்க. இப்போ வேலைக்கு இந்த சேஃப்டி படிச்சிட்டிங்கன்னாக்க நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்படுத்தலை, எந்த சிபாரிசும் தேவையில்லை, உங்கள் திறமையில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், திறமையே வேண்டாங்களுக்கு, படிக்கணும் மட்டும் அந்த என்ன ஆர்வம் மட்டும் வேணும். எல்லாத்தையும் தெரிஞ்சுங்க, நிறைய பேர்ட்டு ஆற்றல் இருக்குங்க, ஆற்றல் நிறையா இருக்குது, ஆனால் ஆர்வம் இருந்தால் மட்டும்தாங்க. சில பேர் நல்ல அந்த ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ரீச் பண்ண முடியும். நல்ல திரகாத்தனாக இருப்பான், அப்படியே போகும்போது சோகமாக இருந்திருப்போம். அப்போ என்ன அர்த்தம்? அவன்கிட்ட ஆற்றல் இருக்குது, நடக்கக்கூடிய தெம்பு இருக்குது, என்னென்னலாம் அவன்கிட்ட ஏதோ டிஸப்பாயிண்ட்டு. அது மாதிரி நீங்கள் டிஸப்பாயிண்ட் ஆகவே ஆகாதீங்க, வாய்ப்பை கொடுத்துட்டேன் பயன்படுத்த, நீங்கள் அப்படி நீங்கள் பயன்படுத்த அப்படின்னா தயவு செய்து இது சமுதாயத்தினுடைய தப்பு இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுங்கள். கொஞ்சம் இன்றைக்கி ஏன்னா எனக்கு என்ன தெரிஞ்சதுனாக்க,
சும்மா எப்பவுமே வந்து சமுதாயம் இந்த சமுதாயத்தை வேலை இல்லை வேலை இல்லை வேலைன்னு அரசாங்கம் எத்தனை பேர் கள்ள தரும் சொல்லுங்க. பாதையை நீங்கள் உருவாக்குங்க, உருவாக்குறது நான் சொல்லிட்டேன், காமிச்சிட்டேன்ல, கை காட்டு, காமிச்சிட்டேன் இல்லையா உங்களுக்கு. அதாவது ரோட்டில் போனாலும் சரி, அதாவது ரோட்டில் போகிறவன் நடந்து போனாலும் சரி, டூ வீலரில் போனாலும் சரி, காஸ்ட்லியாக வண்டியில் போனாலும் சரி, பாதை தெரியலனா ஓரமாக நிற்கிற கை காட்டி பார்த்து தானே போகணும். அன்றைக்கி சொன்னது தான், நான் கை காட்டி கையை காமிச்சிட்டேன், அதெல்லாம் போக முடியாது, நீயே கூட வா அப்படின்னா கை காட்டி பிடிங்கிட்டு போக முடியுமா? நான் காமிச்சிட்டேன், நீங்கள் திரும்ப பயணிங்க, பயணிங்க, நல்ல வழியில் பயணிங்க. இதை பார்க்குற இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நான் நிச்சயமாக நான் கல்லூரிக்கு ஐஏபிஜிஎஸ் காலேஜுக்கு வருவேன், நீங்கள் என்ன சொல்லணும் சார்? நான் நிகழ்ச்சியை பார்த்தேன், வந்தேன் அப்படின்னு சவாலை கேளுங்க, நான் சேலஞ்ச் பண்ணுங்க, நாங்கள் சேலஞ்ச் பண்ணோம் உங்கள் லைஃபுக்கு, நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்கள். ஆனால் பணத்துக்கு அப்பாற்பட்டு உங்கள் முயற்சியும் உங்கள் ஹார்ட் ஒர்க்கும் ஜஸ்ட் வார் ஒன் இயர் இருந்துச்சு அப்படின்னாக்க நீங்கள் லைஃப் லாங் ரொம்ப ஜாலியாக வரலாம். அதனுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்த பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். வணக்கம்.